பிரேசிலில் நீண்ட வார இறுதி விடுமுறை என்பதால் ரியோடி ஜெனிரோ கடற்கரையில் மக்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. கொரோனா பாதிப்பில் உலக அளவில் மூன்றாம் இடத்தில் உள்ள பிரேசிலில் பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பொது இடங்களில் கூடி பொழுதை கழித்து வருகின்றனர். இந்நிலையில் நாளை அந்நாட்டில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரியோடி ஜெனிரோ கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதன் காரணமாக சாவ் பவுலோவின் முக்கிய சாலைகளில் நீண்ட தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஆஸ்திரியா நாட்டில் 42 வயதான ஜோசப் கோபல் ஐஸ் கட்டிகள் நிறைந்த பெட்டிக்குள் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் 57 வினாடிகள் நின்று புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். வெறும் நீச்சல் உடை மட்டும் அணிந்து ஐஸ் பெட்டிக்குள் நின்ற ஜோசப் இதுகுறித்து கூறிய போது, இந்த சாதனையை படைத்தது தன்னால் நம்ப முடியவில்லை எனவும், நீண்ட நேரமாக இருந்தாலும் விரைவாக நேரம் கடந்தது எனவும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு 2 மணி நேரம் 8 நிமிடங்கள் 47 வினாடிகள் ஐஸ் பெட்டிக்குள் நின்று ஜோசப் சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது.